இந்த வர்தமானேஸ்வர பெருமான் திருவடியை வணங்குவோமாக. திருச்சிற்றம்பலம் கவாய் கணகத்திரலே போற்றி 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 கருந்தார் குழலி அம்மை மலரடிகள் போற்றி வர்தமானீச்சர பெருமான் திருவடிகள் போற்றி முருகநாயனார் திருவடிகள் போற்றி. முப்பத்தி 1வது திருப்பதிகம் ராமநந்தீச்சரம். திருப்புகூரில் இருந்து பக்கத்தில் இருக்கிற அற்புதமான ஸ்தலம், சிறப்பு வாய்ந்த தலம் இந்த ஊர். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்த இடமே இல்லாமல் இருந்தது. இது கோயிலா அப்படிங்கிற நிலைமையே இல்லாமல் இருள் அடைஞ்சு கடந்தது. ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் மிக மிக சிதலமடைந்து கடந்தது. சிவபூசை அன்பர்கள் மிகப்பெரிய சிவபுண்ணியவான்கள். பிறகு இந்த கோயிலை செப்பனிட்டு திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகமும் செஞ்சு இன்னைக்கு வழிபாட்டில் இருக்கிறது. ஒருத்தர் கூட அந்த கோயிலை போய் வழிபாடு செய்யவே மாட்டாங்க. சின்ன கிராமம், திருப்புகலூர்லேருந்து செங்காட்டங்குடி போகிற வழியில் இந்த தலம் இருக்கிறது. இந்த ஊரை சொன்னால் வேறு ஒன்று சிறப்பாக சொல்லுவாங்க. இந்த சாமி பேர் சொன்னால் தெரியாது, திருக்கண்ணபுரம்னு சொன்னால் தெரியும். திவ்ய தேசம்னு சொல்லி அவர் சௌக்கியமாக இருக்கிறார். ஆனால் நம்ம சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார். விளக்குக்கு எண்ணெய் இல்லை. குருக்கள் வருவார், அந்த துண்டை வந்து இப்படி முடித்து போட்டு வச்சுருப்பாங்க சில கோவிலில். அது பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தடவி முட முடன்னு இருக்கும். அந்த துண்டு ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். அதை ஆணியில் மாட்டியிருப்பார், அப்படி அபிஷேகம் பண்ணுவார். அதை எடுத்து திரும்ப சாமிக்கு தலையில் மாட்டிட்டுருவார். அப்புறம் என்று நந்தியாவட்ட போய் வச்சுவிட்டு சந்தனத்தை வச்சுவிட்டு ஒரு பொங்கலை காமிச்சுவிட்டு அப்படி எட்டி பார்ப்பார், யாரும் வரமாட்டாங்க. கதவை பூட்டி விட்டு கிளம்பிடுவார் வீட்டுக்கு. யாராவது அடியார்கள் வந்தாங்கன்னா ஏதாவது உதவி செய்வாங்க. பெரும்பாலும் போகிறதில்ல, வருஷம் ஒரு தடவை தான் அந்த தலத்துக்கெல்லாம் போகிறது. செங்காட்டங்குடி நிகழ்ச்சி, புகழூர் நிகழ்ச்சி. இப்போ இந்த தலமெல்லாம் போகிற பொழுது பக்கத்தில் இருக்கிற தலத்தையும் பார்த்து விட்டு வரணும். அடியார்கள் கோயிலுக்கு போக போகத்தான் அந்த கோயிலுடைய சிறப்பு எங்கேயோ போய் நிற்கும். இப்போ இந்த கோயில் எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள்லாம் அடியாக எத்தனை அடியார்கள் வர வர தான் அந்த கோயில் சிறப்படைகிறது அல்லவா. அடியாருடைய பாதம் பட பட அந்த சாநித்தியம், அந்த அருள் இந்த கோயிலுக்கு வரும், கோயில்னால் நமக்கு வரும். ராமநந்தீச்சரம்ங்கிறது பார்க்க வேண்டிய தலம். ஒரு முறையாவது இந்த தலையாத்திரை போய் இதெல்லாம் நிச்சயம் பார்த்துட்டு வந்துடுங்க. ராமர் ராவணனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக பல கோயிலை வழிபாடு செய்தார். இதை யாரும் மறுக்க முடியாது. அவர் இந்த வழியாக வரபோது இந்த சுவாமியை பார்த்தார். இந்த சுவாமியை பார்த்துட்டு உள்ளே வழிபாடு செய்யலான்னு உள்ளே போனார். நந்தியம்பெருமான் உள்ளே வராதையும் அப்படி தடுத்து நிப்பாட்டினார். நந்தியம்பெருமானை வணங்கிட்டு தான் உள்ளே நுழையணும்னு ஒரு மரபு இருக்கிறது. சுவாமியை பார்க்கிற பொழுது முதல் குருநாதர் நந்தியம்பெருமான். நம்முடைய மரபு நந்தி மரபு. நந்தீச பெருமான் திருவடியை பிடிச்சிட்டா போதும், கவலையே வேண்டாம். அவர் தான் நம்ம கைலாயத்தில் உள்ளே போகும்போது பாஸ் தர்றவர். அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காற்று கூட உள்ளே போக முடியாது. அவர் குருநாதர், முதல் குருநாதர். அந்த குருநாதரை பிடிச்சிட்டோம்னா போதும், நமக்கு ரொம்ப சிபாரிசு பண்ணுவார் நந்தியம்பெருமான். அங்கனன் கையில காக்கும் மகன் பொடி தொழுமை கூண்ட நம் குருநாதன் நந்தீசன். நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாலே சதாசிவனாயினேன்,
நந்தி அருளாலே மெஞ்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனேன்னு சொல்லுவார் திருமூல தேவநாயனார். நான் நந்தி அருளால் இருந்தேன்னார். அதனால தான் நந்தியம்பெருமானுக்கு உகந்த தலமாகிய திருவாவூர்களை போய் அமர்ந்தார் நம்முடைய திருமூல தேவநாயனார். நந்திக்கு சிறப்பு வாய்ந்த தலம் திருவாவூர்துறை. நந்தியம்பெருமான் என்ன பண்ணார், ராமர் நேராக உள்ள நந்தியம்பெருமானை வணங்காது உள்ளே போயிட்டார். சீதா பிராட்டியார், லக்குவன், அனுமன் எல்லாரும் சேர்ந்து கையில் மலர் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க இந்த கோயிலுக்குள்ளே. சுவாமி பார்த்தார், சுவாமியும் நில்லுங்கோ, ராமரே நில்லுங்கோ அப்படின்ட்டார். பயந்து நடுங்கிட்டார் ராமபிரான். சுவாமி, அடியனுடைய குற்றத்தை மன்னித்தருள்க அப்படின்னு சொல்லி நந்தியம்பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய திருவடிகளை வணங்கி பிறகு அம்மையினுடைய உத்தரவு கிடச்சிதான் வர சொல் அப்படின்னு. அம்மையினுடைய உத்தரவு கிடைக்க பிறகு உள்ளே சென்று இந்த பெருமானை வழிபட்டதனால இந்த ஊருக்கு பேர் ராம நதீச்சுரம் அப்படின்னு பேர். ராம நந்தீச்சுரம்ங்கிறது பிறகு மருவி ராம நதீச்சுரம், ராம நதீஸ்வரம். இந்த ஈஸ்வரங்கிறதா தமிழில் சுரம்னு பேர், நாகேஸ்வரம். அது பிறகு மருவி நாகேஸ்வரம்னு ஆயிடுச்சு. ராமேஸ்வரம் மருவி ராமேஸ்வரம்னு ஆயிடுச்சு. இப்போ தமிழ் மொழியில் ராமேஸ்வரம், நாகேஸ்வரம், இடைச்சுரம். அதுபோல் ராம நந்தீஸ்வரம்ங்கிறது ராம நதீச்சுரம் என்று ஆகிவிட்டது. பிறகு அது மருவி சரம் சரம் என்று வந்துவிட்டது. ராம நந்தீச்சுரம் தான் படிக்கணும், சரம்னு படிக்கக்கூடாது. அது பிறகு எழுத்துப்படியாக மருவி சரம் சரம் சரம்னு பிறகு வந்துவிட்டது. இந்த பண்ணும் வியாழக்குறிஞ்சியில் பாடியிருக்கிற பண். நாம் செய்த மிகப்பெரிய தவக்குறைவு இந்த பதிகத்தோட திருக்கடை காப்பு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சிலந்தியெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருச்சு. ராஜராஜ சோழனும் நம்முடைய பொல்லாப்பிள்ளையாரும் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த முற்றோதல் ஏது, இந்த தேவாரம்லாம் ஏது? கரையான் அத்தனையும் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு உதாரணம் இந்த ரெண்டு வருங்க. முதல் அடி தேன் மலர் கொன்றையான முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்ருச்சு. திரும்ப ரெண்டாவது அடியில் உந்தமக்கு ஊனமன்றேங்கிறத சாப்பிட்ருச்சு. பிறகு திருக்கடை காப்பு என்ன பலன்னு தெரியல. இப்போ நம்ம தாத்தா ஒருத்தர் மெட்ராஸில் மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு பெரிய இடம், 3000 சதுரடி இடம் வச்சுருக்காரு, வச்சுக்கோங்க. பத்திரத்தில் எல்லாமே எழுதினார், பேரை மட்டும் எழுதலை. எல்லாமே எழுதிட்டு வந்தார், என் பேருக்கு வேணும் பேரணும் பண்ணாச்சு. பேரன் யாருன்னு பேரம்பேரை எழுதும்போது தண்ணி பட்டு மைய அலைஞ்சிருக்கலாம், இல்லை பேரை எழுதி வச்சுங்க, என்ன ஒரு நிலமை? பத்திரம் செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது. இப்போ திருக்கடை காப்புன்னு வேணும். இந்த திருக்கடை காப்பு இல்லைன்னு சொன்னால் என்ன பலன் தெரிகிறது? எல்லா பலனும் தரும். கடைசியில் ஒரு சார் இருக்கும் இல்லையா, அவர் ஏதாவது சொல்லுவார் சுவாமிகள். அந்த கருத்து நம்மளால் தெரிவிக்க முடியல. நமக்கெல்லாம் செய்த மிகப்பெரிய தவக்குறைவு. இனி வருங்கூடிய காலத்திலேயாவது தேவாரத்தை வாழ வைக்கணும்னா இதுபோல் முற்றோதல் நடத்தியே தீரணும், வேறு வழி கிடையாது. ஒருத்தர் கேட்டார், ஏன் முற்றோதெல்லாம் பெரிய விஷயமா? கோயில் கட்டுறதான் பெரிய விஷயம், தேர் செய்கிறதான் பெரிய விஷயம், முற்றோதல் பண்ணுறதா பெரிய ஒரு வழிபாடா? முற்றோதல் செய்கிறதான் மிகப்பெரிய வழிபாடு. இதெல்லாம் செஞ்சால் தான் கோயில் கட்ட முடியும், இதெல்லாம் பண்ணினா தான் தேர் செய்ய முடியும். திருமுறை இல்லாத எந்த பணியையும் இறைவனுடைய காரியத்தை செய்யவே முடியாது. திருமுறையே சிறந்த பணி. அதனால தான் நால்வர்கள் எடுத்துக்கொண்ட தலையாய பணி பாடும் பணி, பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட அற்புதமான பணி திருமுறை பாடுகின்ற பணி. இந்த திருமுறை முற்றோருடைய சிறப்பு சொல்லி மாறாது. எல்லா பணிக்கும் எல்லா திருப்பணிக்கும் தலையாய திருப்பணி திருமுறை பாடுதல், திருமுறை ஓதுவித்தல், திருமுறை பயிற்றுவித்தல். அந்த பணியை பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார். பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிர ராகம்னு பேர். இந்த ராகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண். இதில் நிறைய பதிகம் பாடியிருக்கிறோம், அவ்வினைக்கு வினையாம் திருச்சிவபுர பதிகம். ஆக அப்பேற்பட்ட அற்புதமான பதிகத்தை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. சங்கொலிர் முன் கையர் தம்மிடையே அங்கிடு பலி கோலும் அவன் கோப குங்கரகாடல உமனியோ
மனதி சொரமே சந்தனன் மலரணி அச்சடையில் தந்தம தத்தவன் தாதயோத அந்தமில் பாடலோ அழகன் எந்தவன் ராமனதி சோரமே தழைமையில் ஏறவன் யோதார் மழை பொழி சடையவன் குழையது விலங்கிய கோலமார்பில் இழையவன் ராமனதி கரமே சக்தியுள்ளாதியும் கையில் பாகன் மூர்த்தியோட அத்திய கையினில் அழகேசூலம் வைத்தவன் ராமனதி சரமே தாழ்த்தகுழல் சட்டை கொடியதன் மே கொய்ந்த இளம் பிறை துலங்கு பாய்ந்த கங்கையோடு படையும் எந்தவன் ராமனவி சுரமே சரி குழல் இலங்கிய கையில் காணும் பெரியவன் காளிதன் பெரிய பூத்து அறியவன் நாடலோம் எரியவன் ராமநந்தி கரமே மாறில மாதோரு பங்கன் இரது ஆடலும் சடைமே ஆறது சூடவா அழகல் வீடை ஏறவன் தடவரை அறக்கனை தலை நெறித்தோ படவரவாக்கிய படசடையோ ஆடல கால்மறை இடமவன் தீச்சரமே தனமணி தையல்தன் பாகம் தன்னை அனமணி அயனி ஒளியும் பணமணி அரவணி பாகம் தனமணி ராமன் நந்தி தரி போலாம் சமணர் சக்கியர் சொல் கொளே அறிவோராள் நாமம் அறிந்துரை மறி கையோன் தன்முடி மணியாதை எறிபவன் ராம நந்தி சரமே என்மலர் கொன்றையோ கவாய் கனகத்திரலே போற்றி சரிவார் குழலி அம்மை மலரடிகள் ராமநாத பெருமான் திருவடிகள் 232வது திருப்பதிகம் திருச்செங்காட்டங்குடி நம்முடைய
கடந்த போன முற்றுவதில் அன்னைக்கு தான் செங்காட்டம் குடிநாயனாருடைய குருபூசை நாள். அவரை பற்றி நாம் சென்ற வகுப்பில் விரிவாக சிந்தித்தோம். இன்னைக்கு திருச்செங்காட்டங்குடி போயாச்சு. செங்காட்டங்குடி போனவர்கள் அந்த பெருமானை நினச்சி உருக முடியும். போக முடியாதவங்க இங்கிருந்தே செங்காட்டங்குடியை பணிந்துட முடியும். தேவாரத்தில் மட்டும்தான் முடியும். திருஞான சம்பந்த பெருமான் திருமறைகளில் எழுந்தருளச் செய்கிறார். இந்த செய்தியை கேட்டார் நம்முடைய செங்காட்டங்குடி பெருமான் சிறுத்தொண்ட நாயனார். பிள்ளையார் எழுந்தருளினார் என்ற பெரும்பேறு கேட்ட பொழுது உள்ளம் உள்கி உவந்து ஓடி சென்றார்னு சொல்லுவார். திருமறைகளில் இருந்து செங்காட்டங்குடிக்கு இன்னைக்கு எப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். பிள்ளையார் வந்துவிட்டார்னு கேட்ட மாத்திரத்தில் எழுந்து ஓடினாராம். ஓடி போய் அவர் காலை ரெண்டையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாராம். சுவாமி, எங்களுடைய பதிக்கு நீங்கள் எழுந்தள்ள செய்யணும் பெருமானீரே அப்படின்னாராம். இன்றைக்கி அவங்க மட்டும் கோயிலில் பாடலேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி யார் செங்காட்டங்குடி போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தேவாரம் பாடினதுனால தான் தேவாரம் பாடல் பெற்ற தலம்னு எல்லாரும் போகிறோம். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கொங்கு 7 தலம்னு ஏன் பேர் வந்தது? எத்தனையோ கோயில் இருக்க கொங்கில், கொங்கு 7லையும் அங்கே தேவாரம் பாடினதுனால கொங்கு 7 தலம்னு பேர் இல்லையா? அவங்க பதிகம் பாடலைன்னா அந்த கோயிலுக்கு சிறப்பு இருக்கா? போவாங்க, ஆனால் அந்த சிறப்பு வந்திருக்காது. திருமுறை அவர்கள் விண்ணப்பம் செய்ததுனால தான் அந்த தலத்துக்கே பெருமை, அந்த சுவாமிக்கே சாநித்தியம் அதிகமாகிறது. அப்பேற்பட்ட ஒரு ஊர் இந்த செங்காட்டங்குடி ஆகிய பதி. பிள்ளையார் நேராக ஓடி போய் அவர் திருவடியை பிடிச்சிட்டார். அவர் திருவடியை பிடிச்சிட்டு, சுவாமி எங்கள் ஊருக்கு நீங்கள் எழுந்தருளுங்கிறார். இப்படி ஒரு தொண்டர் உண்டா? இப்போ தான் முத முதல்ல பார்க்குறார் சிறுத்தொண்ட நாயனாரை. திருஞான சம்பந்த பெருமான் முத முதல்ல பார்க்குறார். பார்த்துட்டு பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு பதிகம் பாடுறார். பிறகு 2வது முறையாக செங்காட்டங்குடிக்கு வந்து ஒரு பதிகம் பாடுறார். அந்த 2வது முறையாக பாடின பதிகம் தான் இப்போ பாட வேண்டிய பதிகம். தலைமுறையில் வச்சுட்டாங்க அப்படி பன்முறையில். வரலாற்று ரீதியாக பார்க்குற பொழுது முதல் முறையாக பாடின பதிகம் பைங்கோட்டு மலர் புன்னை, 2வதாக பாடியது நரைகொண்ட மலர்தூவி, 3வதாக பாடியது அங்கம் வேதமும் ஓதும் நாவர் என்ற பதிகம். இப்போ மறுகளில் இருந்து பாடுறார். இவருடைய பெருமை என்ன என்று பைங்கோட்டு மலர் புன்னை பதிகத்தை பாடி இதில் ஒரு சூட்சமான ஒரு குறிப்பை வைக்கிறார். சீராளன் சிறுத்தொண்டன் அருள் ஒரு நாள் பெறலாமே. சிறுத்தொண்டரால் தான், சீராள தேவநாயனாரால் தான் இந்த சிறுத்தொண்ட நாயனார் முக்தி பெற போகிறார் அப்படிங்கிற சூட்சமத்தை யாராலும் சொல்ல முடியாத நிலையை தம்முடைய தேவாரத்தில் வைத்து பாடிய பெருமை நம்முடைய பிள்ளையாருக்கு மாத்திரமே உண்டு. அவர் பாடிய பதிகம் கணபதீச்சர பதிகம். இந்த ஊருக்கு பேர் செங்காட்டங்குடி, கோயிலுக்கு பேர் கணபதீச்சரம். இந்த வரலாறு நான் போன வகுப்பில் விரிவாக சொல்லிட்டேன். ஆகையினால் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் எண்ணுகிறேன். இருந்தாலும் கூட பாதாபியில் இருந்து கணபதியை கொண்டு வந்து தாபித்த பெருமை நம்முடைய சிறுத்தொண்ட தேவநாயனாருக்கு உண்டு. கஜமுகாசுரனை கொன்ற பாவம் தீர கணபதி பெருமான் வழிபட்ட தலம் இந்த கணபதீச்சரம். செங்காட்டங்குடி கணபதீச்சர மேயான். அப்பேற்பட்ட அற்புதமான சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் இந்த செங்காட்டங்குடி திருப்பதிகம். நரைகொண்ட மலர்தூவி விரையறிப்ப நாதோறு முறை கொண்டு அடியார்கள் முட்டாது பணி செய்யணும்.
நாலு நாள் கோயிலுக்கு போகிறது, அஞ்சு நாள் போகாமல் விடுறது, ரெண்டு நாள் சாமி கும்பிட்றது, மூணு நாள் சாமி கும்பிடாமல் திரும்ப நாலு நாள் சாமி கும்பிட்றது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கும்பிட்றது, சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கும்பிட்றது, மற்ற நாளெலாம் தேவனை வழிபடாமல் விடுறது, இதெல்லாம் பக்திக்கு அடையாளம் அல்ல. காலமும் நாழிகையும், எந்த காலமும் எந்த நாழிகையும் சிவபெருமானை ஏத்தலாம் பாடலாம், இதற்கு நாளும் கோலும் நேரமும் கிடையாது. எந்த காலமும் எந்த நேரமும் நாள் ரெட்டு ஆறு யமகண்டங்க என்ன சிவபெருமானை கும்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது, அவன் வந்து பிடிச்சிக்குவான் நம்மளை. காலத்துக்கெல்லாம் காலன் காலகாலன், யமனையே ஓங்கி ஒரு உதவ விட்டார். கால காலனை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. திருக்கடவுர் பெருமான திருவடியை பிடிச்சவங்களுக்கு காலன் என்ன செய்வான்? வீழ காலனை ஓர் உதை கொண்ட பிறான். யமகண்டமாவது ராகுகாலமாவது குளிகையாவது ஒன்றும் கிடையாது. சில சம்பிரதாயத்துக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, நான் இல்லை மறுக்கலைன்னு சொல்லலை. ஆனால் சிவபூசை வழிபாட்டுக்கும் சிவபெருமானை ஏற்றுவதற்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிருத்யுஞ்சயன் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அவனுக்கே உரியது. மிருத்யுஞ்சய மந்திரம் வடமொழியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக விபந்தனா மிருத்யோ மிருத்யூயமா மிருதாம்னு சொல்லுது வேதம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. வெள்ளரி பழம் எப்படி கொடியிலிருந்து தன்னை போல கீழே விழுகிறதோ அதுபோல் உன் பந்தபாசத்திலிருந்து நீ விடுபட்டால் யமன்லேருந்து உன்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிறார். யமபயத்திலிருந்து கடவுள் காலகாலன் உன்னை காப்பாற்றுவான். சுவாமி இந்த மந்திரம் எங்களால் சொல்ல முடியாது, இதற்கு இணையான மந்திரம் ஏதாவது உண்டா? அதுக்கு பாடிவிட்டார் அப்பர் சுவாமிகள். கண்டு கொள் அரியானை கணிவித்து பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரே கொண்ட பாணி கொடு கொட்டித்தாலம் கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. யார் தாளம் போட்டு பாடுறாங்களோ அவங்க திசை பக்கமே போய் படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறார். யமனுக்கு உத்தரவு போடுறார். இப்போ இந்த இவ்வளோ தாளம் போட்டு பாடினா எவ்வளோ கதி அல்லவா? யம பயம் வருமா? யமனைவே உதைச்சவன், யமனுக்கு யமன், காலனுக்கு காலன், கடவுள் கண்ணுதல் பெறுவான். அப்போ இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் இந்த காலபாச குறுந்தகம். இந்த பதிகத்தை பாடினா போது எந்த விபத்து வராது, ஆயுளுக்கு எந்த தொல்லையும் வராது. மார்க்கண்டேயர் பயத்தினால போகலை, அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு உயிர் மேலே ஆசை கிடையாது, மார்க்கண்டேய தேவ நாயனாருக்கு சிவபெருமான வழிபடணும்னு நினச்சார், அவ்வளோதான். அவர் தன்னை மறந்தார். யமன் நிற்கிறானான்னு தெரியாது, வந்தானான்னு தெரியாது. திருக்கற்குடி மலையில் யமனுக்கு எச்சரிக்கை பண்ணுறார் சுவாமி. யமனை எச்சரிக்கைத்த ஊர் திருக்கற்குடி. கற்குடியும் போகணும் அன்பர்கள், உயகுண்டான் திருமலைன்னு பேர். யமனை முத முத எச்சரித்த தலம். அப்பா யமனே, மார்க்கண்டேயர் நம்முடைய அடியார் பக்கத்தில் வராதேன்னு சாமி சொல்லிப்புறார். அதை சொல்லியும் அவன் கேட்காம வர்றான், அதான் உதவச்சார். இதுதான் இங்கே சாமி கருணாமூர்த்தி எச்சரிக்கை பண்ணுறார். அப்பா அவன் அடியார் அவரை விட்டு விடுன்னு சொல்கிறார், உன்னுடைய வேலை இங்கே செல்லாது, நீ போங்கிறார். அவனுக்கு ஒரு மமதை, தன்னுடைய பதவியில் இருக்கக்கூடிய மமதை வந்துருச்சு. இவர் யார் சொன்னால் என்ன அப்படின்னு, சாமி ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு. சில ஊரில் சோமாஸ்கந்தராக இருப்பார், சில ஊரில் சூலாயத்தை எடுத்துகிட்டு அந்தகாசுரனை குத்துற கோலத்தில் இருப்பார். சுருகாட்டில் பார்த்தீங்கன்னா மண்டை ஓட சடையை விரிச்சிட்டு மண்டை ஓட போட்டு நிற்பார், காபாலிகராக நிற்பார், பயமாக இருக்கும். அந்த சுவாமியே அப்படி சோமாஸ்கந்தராக இருக்கிறதுன்னு ஆச்சரியமாக இருக்கும். சிவபெருமானை புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் தன்மை யார் அறிவார்? அவர் தன்மையை யாரும் அறிய முடியாது. அன்பருக்கு அன்பன் ஆனைக்கு அண்ணல், எப்படி அணுகிறோமோ அந்த மாதிரி வருவார். பன்றியாக போச்சா தாய் பன்றியாக வருவார். ஏழை விருத்தனாக வருவார், பழமை வாய்ந்தவனாக வருவார், வேலையாளாக வருவார், இல்லை எதிரியாக வரானா எதிரியாக போவார், வீரபத்ராக போவார், காலபைரவராக போவார் சுவாமி. இப்போ யமனை எச்சரிக்கை பண்ணுறார் இந்த நம்முடைய கடவுள் கண்ணுதல் பெருமான். அப்பா யமனே, நம்முடைய பக்தனாகிய மார்க்கண்டேயனுடைய பின்னாடி செல்லாதேன்னு சொன்னார். அதை மீறி அவன் திருக்கடவுர் போகிறான்.
பிறகு சுவாமி ஒரே உதை தான், இடது காலை இடறினால் கீழே போய் விழுந்து அதில் சுதல விதல பாதாளத்துக்கு கீழே போய் விழுந்து மறித்து இறந்தான். எவனுக்கும் இறப்பு உண்டுங்கிற காமிச்சார். பிறப்பு இறப்பு இல்லாத ஒருத்தன் நம்முடைய பெருமான் மட்டும்தான். அப்போ அவன் திருவடியை பிடிச்சிருக்கிற நமக்கு என்னையாவது எம பயம் உண்டா? பாசக்கயிறு மட்டும் பலிக்குமா? பலிக்காது. இறப்புங்கிறது உறுதி உண்டு தான், ஆனாலும் யமவாதனை நமக்கு வராது. அதற்கு அப்பர் சுவாமிகள் காலபாச குறுந்தகைன்னு பாடியிருக்கிறார். திருக்கடவூரில் மலைக்கோலானையார் ஆணையார் ஆணையார் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். தர்மபுரம் ஐயா அவர்கள் இந்த பதிகத்தை அடிக்கடி பாட சொல்லுவாங்க. யாருக்காரும் உயிர் பயம், உயிர் மேலே அந்த உயிர் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த திருக்குறுந்தகை பாராயணம் செய்யுங்க அப்படின்னு நம்முடைய தர்மபுரம் மடத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. மலைக்கோலானையார் மலைக்கோலானையார்னு வரும் அந்த பதிகம். அது சக்தி வாய்ந்த பதிகம். இந்த காலபாச குறுந்தகை இந்த பதிகத்தை பாராயணம் செய்துட்டே வந்தால் நிச்சயமாக நம்முடைய ஆயுள் நீடிக்கப்படும், ஆண்டவனோடு கிடைக்கும். அப்பேற்பட்ட காலனையும் கடிந்த கண்ணுதலுக்கு நேரமும் நாளிகையும் உண்டா அப்படிங்கிறது கிடையாது. முட்டாமே பணி செய்யணும். முட்டாமன்னா என்ன? தடைபடாமல் பணி செய்யணும். தொண்டுன்னா தடை வரும். அது எந்த தொண்டாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விழாவாக இருந்தாலும் சரி, முற்றோலாக இருந்தாலும் சரி, அது இதனுடைய எவ்வளவு இடைஞ்சல் வரும், அந்த துன்பத்தையெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சிடாம ஈசன் திறமே பேணி கவராது தொழுது நின்றால் நிச்சயமாக தடையெல்லாம் உடைத்து எறிவான் நம்முடைய ஈசன். அதுபோல் இந்த சுவாமிக்கு என்னவெல்லாம் பிடிக்கும், பாலினால் நறுநையால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை கொணர்ந்து அடியார் புரிந்தேத்த. கோயிலுக்கு போனால் எப்படி போகணும்னு சொல்கிறார். பால் கொண்டு போகணும், தயிர் கொண்டு போகணும், பழம் கொண்டு போகணும், என்னால் முடியாதுங்கன்னா ரெண்டு பூவையாவது கொண்டு வரணும்னு சொல்கிறார். இப்படித்தான் அடியார்கள் போனாங்களாம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர் தூவ முத்தி ஆகுமே. ஆரூரை பார்த்து ரெண்டு பூவை அப்படியே வீசிடு, கோபுரத்தை பார்த்து. இப்படி போகும்போது ரெண்டு பூவை வாங்கிட்டு போயிடணும், இப்படி சுவாமிக்கு முன்னாடி போட்டுடணும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். பாலினால் நறுநையால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை கொணர்ந்து அடியார் புரிந்தேத்த சேலினால் வயல்புடை சூழ் செங்காட்டம் குடியதனுள் காலினால் கூற்றை உதைத்தான் கணபதி சரத்தானே. இந்த இதே அர்த்தத்தை நெடுங்கலத்தில் பாடினார். நின்னடியே வழிபடுவான் நிம்மலா நின்னடிக்கே பொன்னடிக்கே பூவும் நாளும் நீரோடு பூ சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலமையவன். அப்போ அடியாருக்கு இடர் போகணும்னா பூவும் நீரும் சுமக்கணும்னு சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளையார். அந்த பதிகம் இந்த பதிகம். சுவாமி நுண்ணியான் மிகப்பெரியான், நோயுளார் வாயுளார் இங்கே சொல்கிறார். ஓவுளார் வாயுளார். இப்போ சும்மா இருக்கும்போது கடவுள் நினைக்கிறோமா, இவ்வளோ பெரிய பந்தலை போட்டு ஒளி பெருக்கியெல்லாம் வச்சு சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிற நிறைய அமுதெல்லாம் செஞ்சு ஐயா தேவாரம் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க படுக்கையில் படுத்து உடம்பெல்லாம் நோய், இங்கே இங்கே நாலு தையல் இங்கே நாலு தையல்லாம் போட்டு அப்படி படுக்கையில் படுக்க வச்சு பெத்த பிள்ளை வந்து படுக்கை விட்டு எழுந்த பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவான். படுத்த படுக்கையில் இருந்து அப்போ தான் சிவசிவா முருகா அப்படின்னு ஆக அந்த கோவிலுக்கு போகலாமா இந்த கோவில் அப்போ நினச்சி என்ன புண்ணியம். அப்பா இங்கே இருக்கிற சிதம்பரம் கும்பாபிஷேகமாக பார்த்தா தேவையில்ல, உன்னை யார் இழுத்துட்டு போகிறதாங்க, கார் வேண்டாமா, யார் பார்க்குறது, படு இங்கே. அப்புறம் உடம்பு நல்லா இருக்கும்போது இந்த உயிரும் உடம்பும் சுகமாக இருக்கிற பொழுது சாமியை நினச்சிட வேண்டாமா, இந்த பதிகம்லாம் பாடிட வேண்டாமான்னு கேட்குறார். ஓவுளார் வாயுளார். உடம்பு கெடும்போது தானே சுவாமியை நினைக்கிறாங்க, நல்லா இருக்கும்போது யார் நினைக்கிறா? நாம் நினைக்கிறோம் நல்லா இருக்கும்போது சுவாமி நினச்சிடறோம். இப்போ நமக்கு நோய் என்பது வராது. ஓவுளார் வாயுளான் திண்ணியான் வெய்யான் நம் தலைமேலான் மனத்துளான். எவ்வளோ பெரிய பெருமான் செங்காட்டங்குடி பெருமான். அந்த பெருமானுடைய திருவடியை பிடிச்சிட்டு